சாலமோல் மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகே மேம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமக் சிவாய. சங்க இலக்கிய ஆய்வு நடுவம் பெரம்பலூர் மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரி வாணியம்பாடி முதுகலை தமிழ்துறை மற்றும் மருதர் முத்தமிழ் மன்றம் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை சென்னை பிரணவ் மின்னியல் ஆய்விதழ் சென்னை நம் தமர் ஊரன் இலக்கிய சைவம் நூறு இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கம் நூறு அமர்வுகள் நூறு கருத்துரையாளர்கள் கொண்ட இச்சிறப்பு நிகழ்வு கடந்த 6/12/21 அன்று முதல் 3 நாட்களாக 9 அமர்வுகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று 4வது நாள் 10வது அமர்வு தற்போது துவங்குகிறது. இந்நிகழ்வில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அவர்க்கே எழுப்பிறப்பும் மற்றொருவருக்கு ஆகா போனும் எந்த காலத்திலும் மேன்மை அடைய செய்யும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோ வெங்கடசாமி நாயுடு கல்லூரி தன்னாட்சி தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா செல்வராஜ் ஐயா அவர்கள் தலைப்பில் கருத்துரை வழங்க உள்ளார். ஐயா அவர்கள் தாவரவியல் தொடர்பாக 2 புத்தகங்களும் 26 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார். மேலும் 2 சிறப்பு ஆய்வுக் கட்டுரை விருதும் பெற்றுள்ளார். சைவ சமயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு கருத்துரை வழங்க உள்ள ஐயா அவர்களை அகமகிழ்வோடு அழைக்கின்றேன். ஐயா, தற்போது தாங்கள் கருத்துரையை துவங்கலாம். தங்களுடைய 1 மணி நேர சைவத்தேனை பெறுக ஆவலோடு காத்திருக்கின்றோம். நன்றி. அத்துணை சைவ சமய இந்த சைவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து பல நூல்களை பலவாறு வெளியிட்டுள்ளன நம்முடைய முன்னோர்கள். இதை பற்றி என்னுடைய சில சில முன்னிலையும் நான் முன்வைத்து பேசுவதற்கு எனக்கு உறுதுணையாக எனக்கு பலமாக நான் இந்த சைவ சபையின் முன் சமர்ப்பிக்கிறேன். முதலில் சமயம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமயத்தை படிப்பதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகின்றன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ நாம் படிக்கிறோம். நாம் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ படிக்கும் பொழுது நாம் பெறக்கூடிய பட்டங்கள், நாம் பெறக்கூடிய இந்த பாடங்கள், அதனால் நமக்கு என்ன நன்மை விளைகிறது? நான் ஒரு டாக்டராக படித்திருந்தால் அதன் மூலமாக மருத்துவ சேவை செய்வதற்கும், இன்ஜினியராக
நான் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றேன்னா அதன் மூலமாக அதற்குண்டான பணி அந்த அதற்குண்டான பணிக்கு நான் செல்வதற்கும், ஆசிரியர் பட்டம் பெற்றேன் என்றால் ஆசிரியராக நான் பணியாற்றுவதற்கும் இந்த பட்டங்கள் எல்லாம் நமக்கு உதவுகின்றன. அதே போல் இந்த சமயத்தை படிப்பதனால் நமக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது? இதுதான் சைவ சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்தத்தின் முதல் சாதம். இதனால் நமக்கு என்ன நன்மை நிகழப்போகிறது? இந்த சைவத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? சைவம் மட்டுமல்ல, எந்த ஒரு சமய நூல்களை நாம் படித்தோமானாலும் அந்த சமய நூல்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை எவை எவை என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சமயத்தை நாம் படித்தாலும் அந்த சமயம் நமக்கு கூறக்கூடிய முதல் கூட்டு என்னவென்றால், நமக்கு அனைத்திலும் இருந்து விடுதலையை பெற்றுத் தருவது. பிறவி பயன், மீண்டும் பிறவா நிலையை நாம் எய்த வேண்டும் என்றால் இந்த சமய நூல்கள், இந்த சமயத்தை தெரிந்து கொள்வதனாலும், இந்த சமயத்தை நாம் முழுமையாக தெரிந்து அதன்படி நாம் நடப்பதனாலும் நமக்கு பிறவா பயன் நமக்கு கிடைக்கும். அதே போல அத்துணை துன்பங்களிலிருந்தும் நாம் வந்து விடுபடலாம். இதற்கெல்லாம் இந்த சமயம் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த சமய நூல்கள் மிகவும் அவசியம். இந்த சமயம் பார்த்தீங்களானா, நாம் அனைவருமே என்னவென்று நினைக்கின்றோம், நான் பெறக்கூடிய கல்வி, அந்த கல்வியை நாம் தலையில் வைத்து கொண்டு நான் வந்து இன்ன பட்டம் பெற்றேன், நான் வந்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளேன், நான் வந்து மிகப்பெரிய டாக்டருக்கு பெற்றுள்ளேன், நான் மிகப்பெரிய இன்ஜினியராக உள்ளேன், நான் மிகப்பெரிய கல்வியாளர் என்று நம்முடைய படிப்பை தான் நாம் பெருமையாக கூறுகிறோம். பொதுவாகவே இவை எல்லாமே மனிதனின் இயல்புகள். நாம் ஒருவரை பார்த்து உன்னிடம் பணம் இல்லை, நீ ஏழை அப்படி என்று கூறினா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபம் வராது. ஆனா அத்தவர்களை பார்த்து உனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் முதலில் அனைவருமே அந்த கேள்வியை கேட்டவுடனே கோபப்படுவார்கள். காரணம் என்னன்னா, அறிவு இருக்கா இல்லையா என்று ஒரு படிக்காதவனை கேட்டால் கூட அவருக்கு கூட அந்த கோபம் வந்து வரும். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால என்னவோ படித்தவர்கள் எல்லாம் படித்த படிப்பை விட்டுவிட்டு படித்த அந்த பட்டங்களை சுமந்து கொண்டு திரிகிறார்கள் என்று. படிப்பு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீட்டில் இருக்கிறது துடைப்பம். அந்த துடைப்பம் என்ன வேலை செய்கிறது? வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சுத்தம் பண்ணி நம்முடைய வீட்டை தூய்மையாக்குகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடைகள், வீட்டில் அன்றாடும் சேரக்கூடிய அழுக்குகள், தூசிகள் எல்லாத்தையும் அந்த துடைப்பம் துடைத்து வீட்டை சுத்தப்படுத்துகிறது. அதே போல நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களினால் பலவிதமான அழுக்குகளை வந்து அடைகிறது. பலவிதமான அழுக்குகள், அந்த அழுக்குகள் நம்முடைய மனதில் பதிந்து இயல்பாகவே மனிதருக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவை அந்த அழுக்கு மூடி நம்மை அஞ்சானம் என்னும் இருளில் நம்மை வந்து தள்ளிவிடும். அப்படி தள்ளக்கூடிய அந்த அஞ்சானமான இருவிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவதுதான் நாம் பெற்ற இந்த கல்வி. நாம் எத்தனை புஸ்தகங்கள் படித்தாலும் அந்த அழுக்கு அப்பொழுது மறைந்து போகும். மீண்டும் புதிய புதிய அழுக்குகள், புதிய புதிய தூசிகள் நம்முடைய மனதில் பதியும். எப்படி நம்முடைய வீட்டை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நாம் துடைப்பட்டை கொண்டு சுத்தம் செய்கிறோமோ, அதே போல நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு நூல்களும் நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும். அப்படி நாம் வீட்டை சுத்தப்படுத்திய பிறகு அந்த துடைப்பட்டை, இந்த துடைப்பம் தான் வீட்டை சுத்தப்படுத்தியது என்ற அந்த துடைப்பட்டை யாரும் வீட்டின் நடுவீட்டில் வைப்பதில்லை. அந்த வீட்டை சுத்தப்படுத்தி முடித்தவுடன் அந்த துடைப்பட்டை நாம் வீட்டின் ஒரு மூலையில் கொண்டு போய் வைக்கிறோம். அதுபோல்தான் நாம் பெற்ற இந்த படிப்பும் கல்வி எல்லாம் அனைத்தும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அஞ்சான இருளை அகற்றி நமக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த அறிவை பெற்றவுடன் இந்த நூல்களையும் இந்த பட்டங்களையும் நாம் ஓரமாக வைக்க வேண்டும். ஆனா இத்தனை பட்டங்கள் பெற்று விட்டோம் என்று நாம் வந்து மிகப்பெரிய கர்வம் கொள்கிறோம். அதனாலே நமக்கு வந்து மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு பயனை நாம் வந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி பெறக்கூடிய பட்டங்கள், படிக்கக்கூடிய புஸ்தங்கள் அனைத்தும் நம்முடைய அஞ்சான இருளை வந்து அகற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சைவ சமயம், சைவ சமயங்கள் அனைத்தும் ஒரே விஷயத்தைதான் கூறுகின்றன, கடவுள் ஒருவர். ஆனால் இந்த சைவ சமயம் மிக முக்கியமான சமயம். இந்த சைவத்தை பற்றிய ஒரு சிறு முன்னுரை மட்டும் கூறிவிட்டு என்னுடைய இன்று நான் பேச வந்த தலைப்புக்குள் நான் செல்கிறேன். முதலில் சைவம், கடவுளை அடைவதற்கு என்ன வழி, எந்த வழியிலும் அடையலாம். முதலில் நாம் அதற்கு தேவை நமக்கு அன்பு மட்டும் இருந்தால் போதும். அன்பும் பக்தியும் இருந்தால் போதும், நாம் கடவுளை அடையலாம். ஒரு சில அந்த சமயம் வந்து சமயமும் சமய நூல்களும் நம்மை அனைத்திலுமின்றி விடுதலை படுத்த வேண்டும். அப்படி நம்மை விடுதலைப்படுத்தி நாம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த சமயங்கள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர,
இந்த சமயங்களே இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்தால் நம் கடவுளுக்கு பிடிக்காது, நம் கடவுள் இப்படித்தான் என்று ஒரு சில சத்தங்களையும் சில வகைமுறைகளையும் வகுத்து கொண்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். அத்தகைய செயல்பாடுகள்லாம் நாம் சுதந்திரத்தை இழந்து விடுதலை அடைவதற்கு பதிலாக அந்த சமயத்துக்குள்ளே நாம் வந்து சிறைப்பட்டுக் கொள்கின்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் நீ நாம் என்ன செய்தாலும் அதை நம் சமயம் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறிய ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம். ஆம், இந்த பன்னிரு திருமுறைகளை நீங்கள் படித்தால் தெரியும், அந்த பன்னிரு திருமுறைகள் வரக்கூடிய 63 நாயன்மார்களின் கதை. இதை பாரு, இதுலேருந்தே நாம் தெரிந்துகொள்ளோம் கடவுளை அடைவதற்கு ஒன்றுதான் வழி என்றால் நம்முடைய முன்னோர்கள் அந்த கதைகளை வகுக்கும் பொழுது ஏதாவது ஒரு கதையை மட்டும் அவர்கள் கூறியிருக்கலாம். எடுத்துக்காட்டாக அப்பர் கதையை மட்டும் கூறியிருக்கலாம், அல்லது சுந்தரர் கதையை மட்டும் கூறியிருக்கலாம். ஆனா அப்படி கூறவில்லையே, 63 நாயன்மார்களின் கதையும் கூறினார்கள். அந்த 64 கதைகளும் 64 விதமாக நாம் கடவுளை அடையலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒன்று, கடவுள் அப்படின்னா கடவுளுக்கு பிடிக்காத கடவுளுக்கு பெரும்பாலும் வெஜிடேரியன், நான்வெஜ் கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நம்முடைய கண்ணப்பா என்ன செஞ்சார், மான் கறியை கொண்டு போய் கடவுளுக்கு படைக்கிறார், தன்னுடைய கண்ணை எடுத்து கடவுளுக்கு கொடுக்கிறார். எந்த கடவுள் நான்வெஜ்ஜை முழுமையாக விருப்போதோ அந்த கடவுளுக்கு அந்த நான்வெஜ்ஜை சமைத்து கொடுப்பதன் மூலமாகவே கடவுளை அடையலாம் என்று கூறிய சமயம் நம்முடைய சமயம். நம்முடைய சமயத்தில் அதிகமாக நாம் அதிகமாக படித்திருக்க வேண்டும், சமய நூல்கள் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும், மந்திரங்கள் கற்றிருக்க வேண்டும், அல்லது தியானங்கள் அதிகமாக நாம் பழகி அந்த தியானத்தின் மூலமாகத்தான் கடவுளை அடைய வேண்டும் என்றெல்லாம் எந்த விதமான சப்த திட்டங்களும் இல்லை. கடவுளை மனமுருகி பக்தியோடு அன்புடன் நாம் கடவுளை வழிபட்டாலே அந்த கடவுளை அடைய முடியும் என்று எடுத்து காட்டிய சமயம் நம்முடைய சைவ சமயம். அதனால் சைவத்துக்கு மேல் ஒரு சமயம் இல்லை. அத்தகைய சைவ சமயத்தின் மிக முக்கியமான விஷயத்தை தான் இன்று நான் கூறப்போகிறேன். சைவத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள், எத்தனையோ பாடல்கள் வந்து வந்திருக்கலாம், எத்தனையோ கதைகள் நாம் வந்து படித்திருக்க, நாம் வந்து அதிகமாக நாம் வந்து படித்திருப்போம். ஆனால் இந்த சைவ சமயத்தின் சாராம்சம், சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நம்ம அதாவது நம்முடைய சைவ பெரியவர்கள் கடவுளை கண்டறியும் வழியையும் நாம் இந்த பூமியில் பிறந்த வழியையும் வகுத்து கூறினார்கள். அப்படி இன்னும் விஞ்ஞானம் கூட கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை தன்னுடைய விஞ்ஞானத்தால் வகுத்து இந்த உலகிற்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு தொடர்ந்து கூறியவர்கள் நம்முடைய சைவ பெரியவர்கள். அப்படி கூறிய விஷயங்களில் ஒன்றுதான் இந்த சைவ சித்தாந்தம். எத்தனையோ தலைமுறையாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வகுத்து வரையறுத்து கூறிய இந்த கருத்துக்கள், இது இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம், சாதாரண மக்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஆனால் இதில் உள்ள சாராம்சம் அனைத்திற்கும் பொதுவானது. இப்பொழுது சைவத்தை பற்றிய ஒரு முன்னுரை அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய சித்தறிவுக்கு எட்டிய சைவ சிந்தாந்தத்தை உங்கள் அனைவரின் சிந்தனையிலும் இப்பொழுது நான் கூறுகிறேன். ஏதாவது பிழை இருப்பின் மன்னித்தருள்க. இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து உதைகளும் அழிவிற்கு உட்பட்டவை, தோன்றியவையெல்லாம் அழியக்கூடிய தன்மை உடையது. இது வந்து இயற்கையான ஒரு விதி. ஒரு மனிதன் பிறந்தால் அந்த மனிதனுக்கு இறப்பு என்று ஒன்று உண்டு. ஒரு வீட்டில் டேபிள், இந்த பியூரோல் எல்லாம் இருக்கிறதால் இதெல்லாம் தோன்றிய பொருள், கண்டிப்பாக இதற்கு அழிவு என்று ஒன்று உண்டு. அப்படி என்றால் தெரிந்து கொள்ளுங்க, ஒரு மனிதன் நாம் வந்து பிறந்த உடனே நம்முடைய இறப்புக்கு முன்னால் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ ஆணவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், நான் தான் பெரியவன் என்ற தான் என்ற ஆணவத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பல பல எண்ணில் அடங்காதவை. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நாம் ஒரு நாள் அழிவோம் என்று தெரிந்தால் நிச்சயமாக இந்த கைத்தான் இந்த தவறுகளை எல்லாம் பெரும்பாலும் மனிதர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் இன்னும் பல ஆண்டுகள் நாம் உறுதியுடன் இருப்போம் என்று எண்ணியே மனிதர்கள் பல தவறுகள் இழைக்க ஆரம்பிக்கிறார்கள். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும், தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு அழிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அப்படி இந்த உலகத்தில் தோற்றம் என்ற இந்த உலகத்தில் தோன்றியதுதான் இந்த மனிதன் அப்படிங்கிற மனிதன் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களும். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இந்த உலகத்தில் தோன்றா பொருட்கள் என்று மூன்றே உள்ளன. இந்த உலகத்தில் இதுவரை தோன்றாத பொருட்கள், அந்த பொருட்கள் யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை, அந்த பொருட்கள் மூணு. அந்த பொருட்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட பெயர் என்ன என்றால் அனாதி என்று பெயர். ஆதி இல்லாமல் தோன்றியதால் அதற்கு அனாதி என்று பெயர். அந்த அனாதி எவை எவை அப்படின்றால் இறை, கடவுள், நம்ம கடவுள்னு சொல்லும் இல்லையா, அந்த இறை என்பது கடவுள். இறை என்பது ஆதி, அதுக்கு வந்து தொடக்கம் கிடையாது, ஆதி இல்லாமல் தோன்றியது இறை அனாதி. அடுத்தது உயிர்,
நம்முடைய நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் எல்லா உயிருள்ள பொருட்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த உயி, இந்த உயி வந்து அனாதி. அனாதி என்றால் அதற்கு தோட்டம் கிடையாது. நாம் நினைக்கலாம் நம்ம வந்து தோண்டிக்கோ, நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்த பிறப்பு எடுக்கப்பட்டது இந்த உயி மட்டும் அளவில்லை, இந்த உயி உடலோடு சேர்ந்து வருகிறது. அதை நான் பின்னால் சொல்லும்பொழுது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். உயி அனாதி, முதலில் இறை, அந்த கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய இறை அனாதி. அத்தடு உயி, உயி என்பது ஆன்மா என்று வைத்துக் கொள்ளலாம், ஆன்மா அல்லது உயி, இது அனாதி. அதற்கு ஆதி கிடையாது, அதற்கு வந்து தோட்டம் கிடையாது, அது வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு அதற்கு முன்னால் ஒரு முன்னோடி இல்லாமல் தானாக தோன்றியது. மூன்றாவது தலை அல்லது மலம் என்று நம் சைவ சித்தாந்தத்தில் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க, அது அனாதி. இந்த மூன்றும் தனித்தனியாக இந்த உலகத்தில் உள்ளது, இந்த மூன்றுமே அனாதி. இதில் இறை என்பதும் ஆன்மா உயி என்பதும் உயிருள்ள பொருட்கள். அந்த தலை மலம் என்று கூறப்படக்கூடிய வந்து உயிரற்ற பொருள், அதுக்கு வந்து உயிர் கிடையாது. இப்ப இந்த இறையை நம்ம வந்து பல வகையா பிரிக்கலாம். அந்த இறை பார்த்தீங்கன்னா இறைக்கு எத்தனை இல்லை, அதாவது உயிருள்ள பொருள் அப்படின்னா உயிருள்ள பொருட்கள் எல்லாமே சில நிலைப்பாடுகளை கொண்டது. நிலைப்பாடுகள் என்றால் நிலை மாற்றம் உடையது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மேக்ஸ் சூத்திரமானக்கு இருக்கும், புதுசா கேட்பவர்களுக்கு இது எல்லாமே ஏதோ குழப்பக்கூடிய செய்தி மானக்கு இருக்கும். ஆனா இது இவை எல்லாமே சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை விஷயங்கள். நான் சைவ சித்தாந்தத்தை முழுவதும் படித்தவன் அல்ல, நான் படித்த விஷயங்களை நான் படித்து நான் புரிந்து கொண்ட விஷயங்களை என்னுடைய புரிதலுக்கு ஏற்ப உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன். இது மிக கடினமான விஷயம்தான், ஆனால் புரிந்து கொண்டால் மிகவும் எளிமையானது. இதை நம் முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வகுத்து கூறியிருக்கிறார்கள், அதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். அந்த உயிர், அந்த இறை என்பது அனாதி. அந்த இறை வந்து இரண்டு வகையா பிரிக்கலாம், அதாவது உயிருள்ள பொருட்கள் எல்லாம் நிலைப்பாடுகள் கொண்டது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய பணி என்ன, என்னுடைய பணி கல்லூரிக்கு வந்தால் நான் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்படு, அப்ப கல்லூரியில் நான் ஆசிரியர். நான் வீட்டுக்கு செல்கிறேன், வீட்டுக்கு சென்றவுடன் என்னுடைய மனைவி எனக்கு ஏதாவது என்னுடைய சமையலுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். நான் என்ன செய்யும், வீட்டுக்கு வந்து சமையலுக்கு அவங்க கூட நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். அப்ப என்ன செய்வாங்க, அப்ப அந்த இடத்துல நான் வந்து ஒரு வேலைக்காரன். அதுக்கு பிறகு நான் வந்து பஸ்ல நான் பஸ்ல பிரயாணம் செய்வேன், நான் வந்து ஒரு பயணி, நான் உதவியில் பொருள். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்பவும் நான் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஏற்பவும் என்னுடைய நிலைப்பாடு மாறுபடுகிறது. இதைத்தான் நிலை மாற்றம் என்று சொல்வோம். உயிருள்ள பொருட்கள் அனைத்துக்கும் இந்த நிலை மாற்றம் உண்டு. சாதாரண செடி கொடிகளுக்கும் இந்த நிலை மாற்றம் உண்டு. அப்படி என்றால் இறைவனும் உயிருள்ள பொருள். இறை என்பது உயிருள்ள பொருள், அது அனாதியாக தோன்றியது. அந்த அனாதியாக தோன்றிய அந்த இறைக்கு நிலை மாற்றங்கள் உண்டு. அந்த நிலை மாற்றங்கள் எப்படின்னா இறைவனின் இரண்டு நிலை மாற்றங்களாக இருக்கலாம். நம் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அந்த இறைவனின் நிலைப்படிகள் இருந்து அடிப்படையாக இருந்து, ஒன்று சொரூப நிலை, சொரூப நிலை, இன்னொன்று தடக நிலை என்று இரண்டு நிலைப்பாடு உண்டு. ஒன்று சொரூப நிலை, மற்றொன்று தடக நிலை. சொரூப நிலை அப்படின்னா, சொரூப நிலை என்பது யாராலும் உணர முடியாத ஒரு நிலை. அந்த நிலையைத்தான் நம்ம வந்து சொரூப நிலை அப்படின்னு சொல்லும். அதை நாம் உணரவே முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சேக்கிலா பெருமான், அதான் நம்பியாண்டாய் நம்பி அவர்கள் இந்த மிகப்பெரிய பெரிய வேதத்தை எழுத தொடங்கும் பொழுது அவர் குறிப்பிட்டுள்ள முதல் பாடலே தான், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், இந்த உலகமெல்லாம் உண்டாலும் அவரை உணர்ந்து கொள்ள முடியாதபடி இருப்பவன் தான் கடவுள், நாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதவன் கடவுள். இதை இன்னும் நான் விளக்கமாக உங்களுக்கு கூற வேண்டும் என்றால், என் கையில் போடு நோட்டு இருக்கிறது, இது ஒதுக்கீடு நோட், இந்த நோட் இப்பொழுது என் கையில் இருக்கிறது என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் நோட்டை கீழே வைத்து விட்டு என் கையில் இப்பொழுது அந்த புஸ்தகம் இல்லை அல்லது நோட் இல்லை என்று அதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சொரூப நிலை என்பது நாம் என்ன சொன்னாலும் எது செய்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, அதுதான் சொரூப நிலை. அந்த சொரூப நிலைக்கு இன்னொரு பேர்னா அறம் என்றும் நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். நம்ம தெரியும் காசியப்ப முனிவைகளின் கருத்தையும், காசியப்ப முனிவன ஒருத்தர், அவருடைய மகன்கள்ல என்று முனிவர் காசியப்ப முனிவர் காட்டில் வந்து ஒரு அரக்கியை வந்து திருமணம் பண்ணுவார். அந்த அரக்கியை திருமணம் பண்ணிட்டு அவர் காட்டில் இருக்கும் பொழுது அந்த தன்னுடைய மகன்களுக்கு பாடம் கற்பிக்க அந்த முனிவர் வருவார். முன்னொரு காலத்தில் குருகுலத்தில் தான் மாணவர்கள் பயில்வார்கள். ஆனால் தன்னுடைய தந்தை கல்வி மாணவர்கள் இருந்தால் தன்னுடைய தந்தையிடம்தான் பாடம் கையில வேண்டும் என்பது ஒரு முறை.
அதனால காசியப்ப முனிவர் தன்னுடைய குழந்தைகள் மூன்று பேர்த்தை கூட்டு பாடம் கற்பிக்க தொடங்குகிறார். பாடம் கற்பிக்க தொடங்கும் பொழுது அந்த வீட்டின் வாசல் முற்றத்தில் வைத்து பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் காசியப்ப முனிவர். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன, அவர் சொல்லிக் கொடுத்த முதல் வாசகம் என்ன அப்படின்னா, ஆனா காசியப்ப முனிவர் பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அரக்கி அப்படிங்கிற அந்த பெண், அத காசியப்ப முனிவரின் மனைவி என்ன செய்யணும்னா, இவர் தன்னுடைய மகன்களுக்கு பாடத்தை கத்துத்தந்தா அவரை போல ஒரு சாந்தமாக அல்லது முனிவராகவே கற்றுக் கொடுப்பா, நான் நம்மை போன்ற ஒரு அலக்க தினம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த அலக்கியால் சொல்ல முடியல. சொல்ல முடியலனாலும் என்ன பாடம் அவர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்காதுன்னு பார்க்கறதுக்காக அந்த அலக்கிய வந்து மறைஞ்சு நின்று அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப காசியப்ப முனிவர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து தொடங்குற பாடத்தை தன்னுடைய மகன்கள் மூணு பேர்த்த உட்கார வச்சுக்க, அந்த மகன்கள்ல ஒருத்தன் தான் சூதபத்மன் என்ற அலக்கன். ஓகேவா, அந்த சூதபத்மன் அலக்கன் அந்த மூணு பேர் மகன்கள் உட்கார்ந்துருக்காங்க. காசியப்ப முனிவர் முதலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தன் பையன்களை உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் வய சொல்ல ஆரம்பிக்காது, இந்த உலகத்தில் அறம் என்று ஒன்று உள்ளது, இரண்டாவது வழி சொல்லாது. அந்த அறம் என்ற ஒன்றை அமரரும் அறியார், அமரனா தேவரும், தேவர்களும் அந்த அறத்தை அறிய முடியாது. அதுதான் அந்த இறைவனின் சொரூப நிலை. இறைவனின் சொரூப நிலையை யாராலும் உணர முடியாது, தேவர்களும் உணர, அந்த தேவர்கள் கூட அந்த சொரூப நிலையை உணர்வது மிகவும் கடினம். அப்படி சொன்ன உடனே உடனே அந்த அறக்கி ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த அறத்தை தேவரும் அறிய முடியாதுன்னு சொல்லியாச்சு, இதை நீ எப்படி என் பையனுக்கு சொல்லிக் கொடுப்ப, நீ பாடம் சொல்லிக் கொடுக்க வேணாம், நான் வந்து வேற ஒரு நல்ல வார்த்தையாத பாத்துக்கிறேன், பையங்களை கூட்டு போயிட்டேன். அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த சூரபத்மனின் தீய செயல்கள், அந்த சூரபத்மனுடைய வேலைகள் அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகுதான் நம்முடைய முருகப்பெருமான் வந்து அவர் சூரபத்மனை வதம் செய்யக்கூடியது. அப்ப அந்த சொரூப நிலை என்பது யாராலும் அறியப்பட முடியாத ஒரு விஷயம். நாம் எளிதில் அந்த சொரூப நிலையை வந்து அறிய முடியாது. அது கடவுளின் ஒரு நிலைப்பாடு. உயிரில பொருட்கள்லாம் வெவ்வேறு நிலையில இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. சைவ சித்தாந்தத்தில் முதலில் உரிய அந்த தோன்றா பொருட்களுக்கு அழிவில்லை. தோன்றா பொருட்கள் மூன்று கூறினேன், மூணுல ஒண்ணு வந்து இறை, இரண்டாவது உரிய என்கின்ற இந்த ஆன்மா, மூன்றாவது வந்து மலம் அல்லது தலை என்று சொல்லக்கூடிய உரியத்தே பொருள். இப்போ வந்து அந்த முதல் பொருளை நான் கூறுகிறேன். முதல் இறை அப்படிங்கிறது உதிரில பொருள். உதிரில பொருட்கள்னா அந்த உதிரில பொருட்களுக்கு பல நிலைப்பாடுகள் உண்டு என்பதால் அந்த இறை அப்படிங்கிறது அடிப்படையில் இரண்டு நிலைப்பாடு. அந்த இரண்டு நிலைப்பாடில் ஒன்றுதான் இந்த சொரூப நிலை. சொரூப நிலை யாராலும் உணர முடியாது. இரண்டாவது நிலை தடக நிலை. தடக நிலையை நாம் மூன்றாக பிரிக்கலாம். ஓகே, தடக நிலை மூன்றாக பிரிக்கலாம். அந்த மூன்று தடக நிலை என்னென்ன அப்படின்னா, முதல் நிலை அருவம். அருவம் அப்படின்றா நம்மால் பார்க்க முடியாது, உருவம் இல்லாதது, உருவம் இல்லாத நிலை. இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது, அதனால் உருவம் இல்லாத நிலை. அதனால் நாம் எந்த உருவத்தை வைத்தாலும் இறைவன் இந்த உருவத்துக்குள் வந்து விடுவான். இப்ப காத்து இருக்கு, காத்துக்கு எந்த விதமான வடிவமோ அமைப்போ கிடையாது, காத்தை யாரும் அடைக்க முடியாது. ஆனால் நம்முடைய பயன்பாட்டுக்காக காத்தை நாம் எல்லா இடங்களிலும் கொஞ்சம் பயன்படுத்திட்டு இருக்கும். ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் எந்த ஒரு வாகனங்களும் அந்த வாகனத்திலும் அந்த வாகனத்தின் தலைகளில் காத்தை நாம் வந்து வச்சுக்கோம். இந்த உடலில் 9 ஓட்டைகள் இருந்தாலும் இந்த உடலுக்குள் நம்முடைய காத்து லாபகமாக இயங்குகிறது. அப்படி காத்து எல்லா இடங்களும் இயங்குது. அதே போல உருவமற்ற ஒரு பொருள், அவ்வுருவமா கடவுள் இருக்கார், ஆனால் நாம் வைக்கக்கூடிய உருவங்களிலெல்லாம் அந்த கடவுள் வந்து பொதிந்திருக்கிறார். இரண்டாவது அது உருவம். ஃபர்ஸ்ட் அருவம். அருவம் அப்படின்னா உருவம் இல்லாத ஒன்று. செகண்ட் அது உருவம். அது உருவம்னா உருவம் உண்டு ஆனால் உருவம் இல்லை. கொஞ்சம் குழப்பமான இருக்கு இல்லையா, இருக்கு ஆனா இல்லை என்று கூறுவது போல் இருக்கிறது. ஆனா அது அப்படி இல்லை, தெளிவா சொல்லி பாருங்க. இப்ப நாம் வணங்கக்கூடிய அந்த சதாசிவம், அந்த சதாசிவத்தை எப்படி வணங்கும், சிவபெருமான் எப்படி லிங்க வடிவத்திலே நம்ம வணங்கும். லிங்கம் என்பது உருவமா உருவம் இல்லையா? லிங்கம் என்பது உருவம் ஆனால் உருவம் இல்லை. பார்ப்பதற்கு உருவம் போல் இருக்கிறது, ஆனா உண்மையான உருவம்னா என்ன, அதுக்கு கண், காது, மூக்கு, செவி, தலை, கால், வரி இந்த மாதிரி பல மாதிரி இருக்கும். ஆனா அந்த உருவத்துக்கு எந்த விதமான ஒண்ணும் கிடையாது, எந்த விதமான ஒரு அங்க லட்சணங்களும் கிடையாது. அதனால அது லிங்க வடிவத்துல இருக்கு. அதனால் லிங்க வடிவம் வந்து அது உருவம். உருவம் உண்டு ஆனால் உருவம் இல்லை. மூன்றாவது உருவம், உருவ வழிபாடு. இந்த நாம் வந்து பல கடவுளை வந்து இப்படி உருவ இந்த உருவ வழிபாடு மூலமாக நம்ம வந்து வழிபட்டு, அதுக்கு பேர் தான் இந்த சிவனின் உருவ உருவது, பார்வதி தேவி, எல்லா கடவுளுக்கும் உருவ வழிபாடுகள் நம்ம பயன்படுத்தும். இப்படி அந்த கடவுளின் இறை நிலைப்பாடு இப்படி மூன்று வகை. முதலில் உருவமற்ற நிலையில் இருந்து, அதாவது இறையை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று சொரூப நிலை, இரண்டாவது தடக நிலை. சொரூப நிலை யாராலும் உணர முடியாது,
தடக நிலை என்பதை மூன்றாக பிரிக்கலாம். அதில் ஒன்று அருவம், இரண்டாவது அசு உருவம், மூன்றாவது உருவ நிலை. அதனால் தான் கடவுளை நாம் எந்த பெரிய சொல்லி கூப்பிட்டாலும் கடவுள் வருவான். ஏன்னா கடவுளுக்கு என்று ஒரு பெயர் கிடையாது, ஒரு நிலைப்பாடு கிடையாது. அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சிவன் என்று கூப்பிட்டாலும் கடவுள் வருவான், விநாயகர் என்று கூப்பிட்டாலும் கடவுள் வருவார், பராசக்தி சக்தி என்று எந்த ஒரு பெயர், இயேசு அல்லாஹ் என்று எந்த ஒரு பெயரை சொல்லி நாம் கூப்பிட்டாலும் கடவுள் வருவார். ஏனென்றால் கடவுளுக்கென்று ஒரு பெயர் கிடையாது, கடவுளுக்கென்று ஒரு உருவம் கிடையாது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது உரி. இந்த உதிரிக்கும் அதே போல் பல நிலைகள் உண்டு. இந்த உதிரி பல நிலைகள் இந்த உதிரியுள்ள நிலைகள்னா இந்த உதிரி வந்து சொதுப நிலை. இந்த உதிரிக்கும் பல நிலைகள் உண்டு, அது வந்து பின்னால் நான் சொல்லி நான் சொல்லும்போது உங்களுக்கு கொண்டு விளங்கும். அடுத்து வந்து மலம் அல்லது தலை. இந்த மலம் அல்லது தலை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலம் அல்லது தலை என்பது அதுவும் ஒரு மூன்று பிரிவுகளால் அது வந்து பிரிக்கப்பட்டது. அது என்னன்னா ஆணவம், கண்மம், ஆணவம், கண்மம் என்று ஒரு மூன்று பிரிவு, ஆணவம், கண்மம், செயல்பாடு என்று மூன்று பிரிவுகளால் இது வந்து பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மலம். இப்ப இந்த உதிரி நிலை சொன்னேன் இல்லையா, இந்த உதிரி நிலைக்கு வந்து முதல் நிலை வந்து கேவல நிலை, சுத்த நிலை, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, அப்படி 18 நிலைகளில் இந்த உதிரி நிலையை வந்து பிரிக்கலாம். இந்த உதிரி நிலை எத்தனை வகை, 18 வகைகள்ல பிரிக்காங்க. கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று 18 நிலைப்பாடுகளில் இந்த உதிரியை வந்து பிரிக்காங்க, இந்த உதிரி நிலைகளை. இப்ப தெளிவா சொல்ல பாருங்க. அதே போல மலத்துல பாத்தீங்கன்னா தனு, கணு, புவன, போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளும் அந்த மலம் உதிரியற்ற பொருட்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு. இவை சைவ சித்தாந்தத்தில் உள்ள அடிப்படை கருத்து. இந்த அடிப்படை கருத்துல இந்த கடவுள் உதிரியை படைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கடவுள் நிலை இறைநிலை, அடுத்தது உதிரி அப்படிங்கிற ஆன்மா, மூன்றாவது வந்து பார்த்தீங்கள் அப்படின்னா இந்த மலம் அல்லது தலை என்று சொல்லக்கூடிய உதிரியற்ற பொருள். இதில் நாம் வந்து உதிரியுள்ள பொருள் உதிரி அப்படிங்க சார் நாம சொல்லக்கூடாது இல்ல, உதிரி ஆன்மா உதிரியுள்ள பொருள். இந்த உதிரியுள்ள ஆன்மா உதிரியுள்ள கடவுளைத்தான் சென்று அடைய வேண்டும். அதுதானே முதல், ஏன்னா கடவுள் தான் நமக்கு சொந்தக்காரர், அந்த இறை தான் நமக்கு சொந்தம். ஏனென்றால் இறை வந்து உதிரியுள்ள பொருள், ஆன்மா உதிரியுள்ள பொருள். ஆனா இந்த உதிரியுள்ள ஆன்மாவும் உதிரியுள்ள இந்த உதிரி என்ன செய்யும்னா உதிரியற்ற அந்த மலத்துடன் போய் இடை மலத்துடன் போய் இணைகிறது, உதிரியற்ற அந்த தலை பொருட்களுடன் போய் இணைகிறது. இது வந்து இயல்பாகவே இயற்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவா நார்மலாவே பார்த்தோம்னா நல்ல விஷயங்களை தவிர தீய விஷயங்கள் உடனடியாக அனைத்து மக்களுக்கும் போய் சென்று சேர்ந்து விடும். ஒரு இந்த மாதிரி சைவ சித்தாந்தம் ஒரு பேருதவி நடக்குது அப்படின்னா இந்த உதவிகளை கேட்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையும் இந்த உதவியை கேட்கக்கூடிய பொதுமக்களின் எண்ணிக்கையும் மிகவும் குறைவாக இருக்கும். ஆனா இதேது ஒரு சினிமா பாடல்கள் ஒரு பாட்டு போட்டி நடக்கிறது அல்லது ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடக்கிறது, ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா அதற்கு கூட்டமே தனியா இருக்கும். ஏனென்றால் நன்மையை விட தீமை மிக எளிதாக மக்களை போய் சென்று சேரும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நல்ல கருத்தை சொன்னேன்னா இந்த நல்ல கருத்து உடனே போய் சேருவதற்கு தாமதமாகும். நல்ல விஷயங்களை நாம வந்து வாட்ஸ்அப்லோ, ஃபேஸ்புக்கிலோ அல்லது ட்விட்டரிலோ நாம வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மாட்டோம். ஆனா தீய விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் உடனடியாக கண்ணிமைக்கு நேரத்தில் அனைவருக்கும் அந்த தீய விஷயங்கள் வந்து சென்று சேரும். இதற்கு காரணம் என்னவென்றால் அது வந்து உதிரியின் இயல்பு, அந்த உதிரி குணம், அந்த உதிரி இயல்பு என்ன செய்யும் அப்படின்னா நல்லதை விட தீய நோக்கி தானாக செய்யும். அதனால்தான் இந்த உதிரிகள் என்று ஒன்று தோன்றுவதற்கு முன்பே உலகம் படைக்கப்பட்ட காலத்திலே அந்த தோன்றா பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த இறை, உதிரி, மலம், தலை என்று இருக்கிறது. இந்த இறை உதிரி என்பது இந்த உதிரி என்பது அதோடன் தொடர்புடைய இறைவனோடு போய் சேர வேண்டும். அப்படி சேருவதற்கு பதிலாக உதிரியற்ற பொருளான இந்த மலத்துடன் இந்த தலையுடன் போய் சேர்கிறது, அதில் சென்று அதில் போய் மாட்டிக்கொள்கிறது. அந்த தலை அந்த மலம் இந்த உதிரியை பிடித்துக் கொள்கிறது. அதுவே உதிரியற்ற பொருள். அது எப்படி வந்து பிடிக்கும் நீங்க நல்லா பாருங்க. இந்த உதிரி உதிரியுள்ள பொருள், இந்த உதிரியோ அல்லது ஆன்மாவோ நேரடியாக என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொன்று போய் பிடிக்கலாம். ஆனா உதிரியற்ற புயல் பிடிக்குமா அப்படின்னா உதிரியற்ற புயல் பிடிக்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு அமாவாசை இரவு சரிங்களா, ஒரு அமாவாசை இரவு, அந்த அமாவாசை இரவுல லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து வெளியே போனோம், வெளியே வீட்டுக்கு வெளியே போனோம், டார்ச் லைட் எதுவுமே கிடையாது. வெளியே போனோம்னா அந்த நம்ம என்ன சொல்லுவோம், வெளியே போனேன் அப்படி இதில் என்னை கவிக்கொண்டது அப்படிங்க, அந்த இதெல்லாம் பிடிச்சது, அந்த இதழில் நாம் போய் நாமே அந்த இதழில் போய் மாட்டிக்கொண்டோம்.
ஆத்துல சுழல் இருக்கு, ஆத்துல குளிக்க போனோம், திடீர்னு வெள்ளம் அடிச்சு ஆத்தில் சுழலில் சிக்கி கொண்டோம் அப்படிங்கும். அந்த சுழல் வந்து உங்க அந்த சுழல் நம்மை வந்து பிரித்தனா, நாம் தான் ஆத்தில் போய் அந்த சுழலில் போய் மாத்திக்கணும். அதே போல அந்த மலம் தலை என்பது தானாக இருக்கு. இந்த உயிருள்ள ஆன்மா என்ன, ஆன்மா என்ன செய்யுதுன்னா நேரடியாக அந்த தலை அந்த மலத்தில் போய் சிக்கி கொண்டது. அது சிக்கி கொண்ட உடனே சைவ சித்தாந்தத்துல பாருங்க மிகப்பெரிய விஷயம், இதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த உயிருள்ள இந்த ஆன்மா நேரடியாக அந்த மலத்தில் போய் அந்த மலத்தில் சிக்கி கொண்டவுடன் இந்த கடவுள் பார்க்கிறார். கடவுள் அந்த இசை பார்க்குது, அந்த அந்த இசை அப்படிங்கிற கடவுள் என்ன செய்யணும்னா பார்க்குது, ஆகா இந்த உயிர் பொருள் நம்முடன் தொடர்புடையது, நம்முடன் தொடர்புடைய இந்த உயிர் பொருள் தலையிடம் அல்லது அந்த மலத்திடம் போய் சிக்கி கொண்டது நினைச்சிட்டு அந்த உயிர் பொருளுக்கு பல நிலைப்பாடுகளை கொடுத்து அதிலிருந்து வெளிவருவதற்கு உதவுது. இப்ப இந்த பொருள் மலத்தை சிக்கி கொண்டா நிலைக்கு பாவன நிலை அப்படின்னு சைவ அதற்கு இவர்கள் பெயர் என்னன்னா பாடான நிலை. அந்த பாடான நிலையிலிருந்து இந்த ஆன்மா வெளிப்பட்டு வருவதற்காக கடவுள் என்ன செய்யனா, நீ போய் இந்த மலத்திலிருந்து விடுபடுவதற்கு உனக்கு நான் சில பொருட்களை கொடுக்குறேன், அந்த பொருட்களை கொண்டு நீ இதிலிருந்து விடுபட்டு வா அப்படின்னு சொல்லும். எடுத்துக்காட்டுக்கு தண்ணீரை அளவு இருந்தாங்கன்னா அவங்க வந்து வெளியே ஏறி வருவதற்கு மேலிருந்து ஒரு கதை அல்லது எடா ஒன்று ரோப் ஒன்று போட்டு அவங்கள மேல வர சொல்லு. வீட்டுல யாராவது மாத்திக்கிறோம்னா டார்ச் லைட் அடிச்சுட்டு நம்ம வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லணும். அப்படி இந்த மலத்தில் மாட்டிக்கொண்ட இந்த உதவியை வெளிக்கொண்டவர்களுக்கு கடவுள் ஒரு நான்கு பொருட்களை கொடுத்தார். தன கண புவன போகம் அப்படின்னு சொல்லு. தனம்னா இந்த உடல், இந்த உடல் தான் தனு. கணு 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 அப்படின்னா காதனங்கள், அதாவது அந்த காதணிகள். காதணிகள் இந்த உடலில் காதணிகள், இந்த உடலில் என்னென்ன காதணிகள், கண்காடு மூக்கு, அதாவது பல விஷயங்களை பெறுவதற்கு கருவிகள். கணு அப்படின்னா காதணிகள் அல்லது கருவிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். புவனம், புவனம் அப்படின்னா இந்த உலகம். அந்த இடத்தில் நம்முடைய விதைகளை கழிப்பதற்காக அங்கு நாம் பிறக்கின்றோம். புவனம் அந்த இடத்தில் பிறந்து நாம் வந்து சில யோகங்களையும் சில துக்கங்களையும் சில நல்ல பயன்களையும் நாம் வந்து அனுபவிக்கணும். பொருட்களை நமக்கு வந்து கடவுள் தந்து இந்த மலத்திலிருந்து விடுபட்டு என்று நம்மை அந்த கடவுள் அனுப்புகிறார். இந்த தனு கணு புவன போகங்களை நாம் பயன்படுத்தி அந்த மலத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஆனால் இந்த மனித உடல் என்ன செய்கிறதா, அதனுடன் சேர்ந்து மேலும் பல தவறுகளை நாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். மேலும் மேலும் வினைகளை கூட்டிக் கொள்கிறோம். வினைகள் இருக்க இருக்க நமக்கு பிறவிகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த உயிர் என்பது அந்த வினைகளை எல்லாம் தாண்டிய பிறகுதான் இந்த உடல் மீண்டும் பிறவா நிலையை அடைய முடியும். ஒரு மரம் செடி குடி இருக்கிறதுனா அதற்குள்ளும் உயிர் உண்டு. அந்த உயிருக்கு அந்த மரம் அப்படிங்கிற அந்த உடம்பிற்குள் அந்த உயிர் சென்று அந்த மனம் அந்த அந்த தனு அப்படிங்கக்கூடிய உடலை எடுத்து அந்த உடலுக்குள் சென்று அதற்கு உண்டான ஒரு போகங்களை அது அனுபவிக்க வேண்டும். அதே போல் ஒரு ஆடு மாடு அல்லது ஏதாவது ஒரு உயிரினம் எடுத்துக்கிட்டா அந்த உடல் வந்து கடவுள் கொடுக்க அதுதான் தன அப்படிங்கிற தனு அப்படிங்கிறது. அந்த தனு அப்படிங்க அந்த உடலுக்குள் இந்த உயிர் சென்று அதற்குண்டான போகங்களை இவையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இப்படி இந்த போகங்களை எல்லாம் அனுபவித்து நாம் நம்முடைய வினைகளை கழிக்க வேண்டுமே தவிர வினைகளை பெருக்க கூடாது. நல்லா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்மெல்லாம் இந்த பூமியில பிறந்து ஒவ்வொரு நாளும் இந்த வினைகளை கழிவதற்கு பதிலாக எத்தனையோ வினைகளை நாம் வந்து தேடிக்கொள்கிறோம். நாம் இன்று பல இன்னல்களுக்கு காரணமாக இருப்பது, நமக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்களுக்கு காரணம் ஏதோ ஒரு பிறவியில் நாம் செய்த வினை இன்று நமக்கு திரும்ப கிடைக்கிறது. நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது, தீமை செய்தால் தீமை அதிகமாக கிடைக்கிறது. நாம் தான் சொல்கிறோமே நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், நம்மளுடைய தீங்கு தான் செய்யக்கூடாது, நன்மை செய்தால் நல்லது. அதிகமா நன்மை செய்தா அந்த அதிக நன்மை செய்த காரணத்தினால் அந்த நன்மையை அனுபவிப்பதற்கும் ஒரு பிறவி நமக்கு உண்டு. சைவ சித்தாந்தம் சொல்கிறது அந்த பிறவி நமக்கு உண்டு. அப்ப அந்த நன்மையை அனுபவிப்பதற்கும் நமக்கு ஒரு பிறவி உண்டு, தீமையை அனுபவிப்பதற்கும் ஒரு பிறவி உண்டு. ஒருவன் யாராவது ஒருவன் நம்மை அடித்து விட்டால் நாம் திரும்பவும் அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எப்ப அடிக்க வேண்டும் நம்ம நினைக்கமோ அப்பவே புதிய வினை தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். நம்மை அடித்தவுடன் எந்தோ ஒரு நாள் நாம் செய்த தவறுக்கு இன்று நாம் அடி வாங்குகிறோம் என்று நினைத்து விட்டால்
அந்த கர்மம் அன்போடு ஒய்ந்தது. அதற்கு அந்த கர்மம், அதன் பிறகு அந்த கர்மம் தொடராது. ஆனால் இந்த உலகத்தில் அப்படியா நடைபெறுகிறது. பல சமய நூல்களை படித்தவர்களும் பல விவரங்கள் தெரிந்தவர்களும் இந்த பல வினைகளை வந்து செய்து கொண்டே இருக்கும். நல்லா பாருங்க, வினைகள் வந்து பல வகையா படும். நாம் ஒருத்தனை அடித்தால் நாமும் கண்டிப்பா அடி வாங்குவோம். நாம் மற்றவர்களுக்கு என்ன தீங்கு செய்யுமோ அந்த தீங்கு அப்படியே நமக்கு திரும்பவும் கிடைக்கும். இதுதான் சொல்லப்பட்ட, இதுதான் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்று தத்துவத்திலும் நம்முடைய அறிவியல் ஆராய்ச்சியிலும் கூறப்படுகிறது. அந்த வினைகள் வந்து கண்டிப்பாக நடைபெறும். காலம் தாமதமாகலாம், ஏன் மறு பிறவி கூட ஆகலாம், ஆனால் அந்த வினை கண்டிப்பாக நடைபெறும். நம் சைவ சித்தாந்தத்தில் இந்த வினைகளெல்லாம் நாம் தீர்ப்பதற்காகத்தான் நமக்காக இந்த உடலும் இந்த இந்த உடலில் இந்த கருவிகள் கை கால் அப்படிங்கிற கருவிகள், இந்த கருவிகளும் புவனம், புவனம் அப்படிங்கிற நாம் இருக்கக்கூடிய இடம். நமக்கெல்லாம் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வேலையின் காரணமாக அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லயோ வேற ஏதாவது ஊர்ல போய் அவங்க வந்து செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் நாம் இந்த பூனத்தில் பிறந்துதான் இந்த பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று கடவுள் நம்மை இந்த பூனத்துக்கு அனுப்புறார். ஆனால் நம்ம இந்த பூனத்தை விட்டு விட்டு வேறொரு பூனத்துக்கு நாம் செல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படி வேறொரு பூனத்துக்கு போனால் நம்முடைய வினை பயன் கிடையாது, மீண்டும் இந்த பூனத்தில் நாம் வந்து பிறக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த புவனம் என்பது கடவுள் கொடுப்பது. இந்த போகம், நாம் இந்த உலகத்து போகம் என்பது உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுக துக்கங்களையும் நாம் போகம் என்று கூறுகிறோம். அதனால் இந்த போகங்கள் எல்லாம் அனுபவித்தால்தான் நம்முடைய வினை நிச்சயமாக கழியும். இல்லை என்றால் வினை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். சரி, இப்பொழுது கடவுள் வந்து இந்த மலத்துடன் சேர்ந்தவுடன் அந்த மலத்துடன் சேர்ந்த மலத்துடன் கட்டுண்ட இந்த உரியை என்ன செய்யணும்னா, கடவுள் இந்த தன கன புவன போகத்துடன் சேர்ந்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இதைத்தான் இந்த உரிய என்ன சொல்லணும்னா பசு அப்படின்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்தத்துல இந்த உரியை பசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலம், மலத்தை அந்த மலம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில் அல்லது தலை அப்படிங்க உரியத்த கோயில்னு கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கட்டப்பட்டதுதான் அந்த என்ன சொல்லுனா கயிறு அப்படின்னு சொல்லுவோம், பாசக்கரி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, பாசக்கரி அப்படிங்க அதோட கட்டப்பட்ட பொருள். பாசம் என்றாலே கயிறு என்றுதான் இருக்கும், ஆனா நம்ம பாசக்கரியே அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா வந்து சில விஷயங்களை நாம் வந்து இரண்டு தடவை சொல்லியே பழகிட்டோம். நம்ம ஒரு வீட்டுல கதவு இருந்தா அந்த கேத்து கதவை மூடு அப்படின்னு சொல்லுவோம். கேத்துனாலும் கதவுனாலும் ஒண்ணுதான், ஆனா கேத்து கதவை மூடுன்னு சொல்லுவோம். நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்ப கேட்ச் பிடி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ச்னாலும் பிடினாலும் ஒண்ணுதான், ஆனா நம்ம அந்த வார்த்தை அந்த சொல்லை மிகப்படுத்துவதற்காக சொல்லுவோம். நடு சென்றது அடி அப்படிமா, நடுனாலும் சென்றதுனாலும் ஒண்ணுதான், ஆனா நடு சென்றதில் அடியே அப்படிமா. அதே போலதான் பாசம்னாலும் கதி அப்படின்னாலும் ஒண்ணுதான். நாம் வந்து இந்த சைவ சித்தாந்தில பாத்தீங்கன்னா கதின்னு சொல்லாம பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசு பாசத்தினால் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பசு அப்படின்னா உயிர், பாசம் அப்படின்னா இந்த மலம், இந்த 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 பசு அப்படின்னா கதி, அந்த கதி எடோல கட்டப்படின்னா இந்த மலம் அப்படிங்கிறதோட இந்த பாசம் அப்படிங்க கதியால கட்டப்பட்டு இருக்கிறது. பாசம்னாலே கதி சரிங்களா, இந்த பாசம் அப்படிங்க கதினா இது வந்து இந்த உடலை கட்டப்பட்டு இருக்குது. கட்டப்பட்ட உடலை நேரம் என்ன செய்யணும், கடவுள் வந்து இந்த பூமிக்கு வந்து அனுப்பி வைக்காது. இந்த கடவுள் பூமிக்கு அனுப்பி வச்ச உடன் இந்த பூமிக்கு அந்த உதவி விடுகிறது. பூமிக்கு உதவி வந்து அதற்குண்டான பலன்களை இது வந்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த உடலில் உதவி வந்து விட்டது, இந்த உடலில் உதவி இருக்கு. இந்த உடலில் உதவி எங்கு உள்ளது, உதவி என்பது என்ன, உடல் இருக்குது அப்படின்னு கேட்டா நம்ம வந்து பலவாறு விளக்கம் சொல்லலாம். உடல்ல வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்லணும். இப்ப மேஜை மீது ஒரு பென்சில் இருக்கு அப்படின்னா அந்த பென்சில் மேஜையில் எங்க இருக்குது, அந்த மேஜையில் சென்டர்ல இருக்கு, அல்லது மேஜையில ஒரு ஓரத்துல இருக்கு, அல்லது மேஜையில நுனியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அல்லது மேஜையின் மேல இருக்கக்கூடிய இந்த பென் பாக்ஸ்ல பென்சில் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு இடம் வேண்டும் இல்லையா. அதே போல இந்த உடலில் இந்த உதி எங்கு இருக்கிறது அப்படிங்க ஒரு கேள்வி. இதற்கு நம்முடைய சைவ சித்தாந்தத்துல மிக அருமையான விளக்கம், இதுவரைக்கு விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிப்பதற்கு முன்னால், இந்த விஞ்ஞானம் வருவதற்கு முன்னால் நம் முன்னோர்கள் இந்த சித்தாந்தத்தில் விளக்கியுள்ளார்கள். நம்முடைய உயிர் இந்த உடலில் எங்கு உள்ளது. நம்ம நார்மலாவே பார்க்கலாம், நம்ம எங்கேயா போவோம், எங்கேயா நம்ம கையில ஏதாவது அடிபடுச்சுன்னா ஐயோ உயிரே போச்சு அப்படிமோ, கையில அடிபட்டா போதும் உயிரை போச்சு அப்படிமோ. அப்ப நம்ம உயிர் கையில இருக்கா, தலையில அடிபட்டா உயிரே போச்சு அப்படிமோ, அப்ப தலையில உயிர் இருக்கா, காலில் அடிபட்டா உயிரே போச்சு அப்படிமோ, அப்ப நம்மளுடைய காலில் உயிர் இருக்கா. உயிர் என்பது எங்க இருக்கு, ஒரு சிலருக்கு வலி அதிகமா வலிக்கும், வயிற்று வலி அதிகமா வந்தா ஐயோ வயிற்று வலி அப்படியே உயிரே போகுதே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த உயிர் எங்க இருக்கு, உயிர் எங்க இருக்கிறது என்று விளக்கம் கேட்டால் அதுக்கு நம் முன்னோர்கள் உயிர் இந்த உடலில், நம் உடலில் அனைத்து கழிவுகளும், அதாவது இந்த உடல் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது. விழிப்பு நிலை என்றால் என்ன, விழிப்பு நிலை அப்படின்னா இந்த உடலில்
35 கேள்விகளும் இயங்கக்கூடிய விழிப்பு நிலையை இயங்கக்கூடிய 35 கழிவுகளுக்கு விழிப்பு நிலை என்று பெயர். அந்த விழிப்பு நிலையில் இந்த உயிர் எங்கு இருக்கும் என்றால் சரியாக நம்முடைய நெட்டி பொத்தில் இருக்கும். நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மா நம்முடைய நெட்டி பொத்தில் இருக்கும். எப்பொழுது நம்முடைய உணர்த்தில் நம்முடைய உடலில் அனைத்து பாகங்களும் இயங்கும் பொழுது, நம்முடைய உடல் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது, அதனால்தான் நம்முடைய சமயத்துல நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கணும், விபூதி வைக்கணும், சந்தனம் வைக்கணும் அப்படின்னு கூறுவது. பொதுவா பெண்கள் வந்து நெத்தியில் கைத்தாங்கி நெத்தி பொத்தியில் குங்குமம் வைக்கணும் அப்படிங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய உடல், நம்முடைய உடலில் நம்முடைய உடல் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மா அப்படிங்கிற உயிர் சரியாக இந்த நெட்டி பொட்டில் இருக்கும். அப்பொழுது வேற ஏதாவது ஒரு துருவன் ஒரு அரக்கனை பார்த்தானா, அந்த பெண்ணை பார்த்து என்ன செய்யும், அந்த பெண்ணுடைய நெட்டி பொட்டில் மட்டும் பார்த்து அந்த பெண்ணை வந்து மயக்க முடியும். அல்லது வேற ஏதாவது ஒரு அரக்கன் ஒரு நல்ல ஒரு பெண், இது பெண் மட்டும் இல்ல ஆண்களை பார்த்து கூட அந்த ஆண்கள் அந்த ஆண்கள்னால் ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டும் அல்லது வசியம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய நெட்டி பொட்டில் இருக்கக்கூடிய உயிரை மட்டும் பார்த்தால் போதும் நம்மால் அவர்களை வசியம் செய்ய முடியும். அதனால்தான் நெட்டியில் குங்குமம் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த குங்குமம் இட்டால் அவர்கள் வசியம் செய்ய நினைத்தாலும், வசியம் செய்ய நினைத்து நெட்டியை பார்த்தாலும் அந்த குங்குமம் அதை வந்து எதிரொலித்து விடும். அதனால் அது வந்து பலிக்காது. இதை உங்களுக்கு மிக எளிதாக விளக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாம் நடிகை சூர்யா நடிச்ச 7வது அறிவு அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்பீங்க. 7வது அறிவு அப்படிங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சைனால இருந்து வந்த ஒருத்தர் மற்றவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அவங்க கண்ணையே பார்த்தா அவங்க இவங்க நினைக்கிற அவங்க செய்வாங்க. அப்ப அவங்க ஆன்மாவோ அவங்க உயிரை வசியம் பண்ணக்கூடிய கலை. இந்த கலையை நம்முடைய சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதே வகுத்து இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம தான் அதை வந்து இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்க அந்த படம் இப்ப இந்த விளக்கம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா புரிஞ்சுக்கும். அந்த படத்துல வந்து ஒரு போலீஸ்காரா பார்ப்பாரு, போலீஸ்காரா பார்த்தோம்னா போலீஸ்கார ஒன்னு துப்பாக்கி கட்டி எல்லாத்தையும் சுத்துவாரு. ஒரு டாக்டர் பார்ப்பாரு, டாக்டர் பார்த்தா டாக்டர் வந்து இன்னொருத்தனை அடிக்க போயிடுவாரு. அப்ப இது காரணம் என்ன, நம்முடைய கண்களால் நம்முடைய கண்களை பார்த்தா அடுத்தவனுடைய ஆன்மாவை அடுத்தவனுடைய உயிரை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்த விடாம செய்யணும் அப்படின்னா நாம் நெத்தியில் உபுடியும் குங்குமமும் இட வேண்டும். ஆண்கள் நெத்தியில் சந்தனம் இடுவதால் அங்கு இருக்கக்கூடிய ஆன்மா குளிர்ச்சடையும், குங்குமமும் விபுடியும் இடுவதால் அந்த ஆன்மாவை மற்றவர்கள் பார்த்தாலோ, மற்றவர்கள் எதிரொலிக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நம்மை தாக்காதவாறு தடுக்கும். இதுக்குதான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு நாம் வந்து அதை விட்டுட்டு எதையோ பயன்படுத்த ஆரம்பிக்கும். பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்காங்க. ஸ்டிக்கர் போட்டுனா ஒரு பயனும் இல்லை, உள்ள இருக்கிற ஆன்மாவா செய்ய வேண்டியதான். அதனால ஒரு பயனும் இல்லை. அதெல்லாம் விட்டு நம்ம முன்னோர்களுக்குரிய விதிமுறைகளை பயன்படுத்தினா நன்றாக இருக்கும் என்பது இந்த அடியனுடைய மிக தாழ்வான ஒரு கருத்து. இப்பொழுது அந்த ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது நம்மளுடைய உயிர், நம்முடைய உடல் விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது இங்க நெத்தி பொட்டில் இருக்கும் நம்முடைய என்ன அப்படின்னா 35 கழிவுகள் நம்ம உடலில் இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய அந்த 5 இயந்திரங்கள், நம்முடைய உடல் மெய், நம்முடைய உடல், நம்முடைய கண், நம்முடைய காது, மூக்கு, வாய், நம்முடைய உடலில் இருந்து 5 கழிவுகளின் மூலமாக உடலில் இருக்க நாம் வெளிப்புறத்திலிருந்து அனைத்து விஷயங்களையும் நாம் பெறுகிறோம். வாயின் மூலமா வாக்கு பேசுகிறோம், உண்கின்றோம். இந்த 5 காரணங்கள் பிளஸ் இந்த ஐந்து கழிவுகளோடு சேர்ந்து நாம் பெறக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் பல. இப்படி 35 கழிவுகள் நம்முடைய உடலில் இயங்குமா, அப்படி 35 கழிவுகள் இயங்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த விழிப்பு நிலையில் தான் ஆன்மா விழிப்பு நிலையில் 35 கழிவுகளும் நம்முடைய உடலில் இயங்கினால் நம்முடைய உடலும் இந்த ஆன்மாவும் கலைப்படையாதா? நிச்சயமாக கலைப்படையும். அப்படி இந்த உயிரும் இந்த ஆன்மாவும் கலைப்படையக்கூடிய காரணத்தினால் கடவுள் என்ன பண்ணிக்கிறான்னா, அந்த ஆன்மா கலைப்படையா, அந்த அப்படி கலைப்படையக்கூடிய ஆன்மாவுக்கு ஒரு ஓய்வு நிலை கொடுக்கிறார். அந்த ஓய்வு நிலை அடுத்த நிலை. அந்த ஓய்வு நிலைக்கு தான் என்ன பேர் அப்படின்னா, அந்த ஓய்வு நிலைக்கு வந்து சொப்பன நிலை அப்படின்னு பேர். சொப்பனம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்முடைய ஆன்மா நம்முடைய உயிர் சரியாக நம்முடைய கழுத்தில் நிற்கும். இந்த தொண்டைக்குழி கழுத்து இருக்கீங்களா, இந்த தொண்டைக்குழியில் நம்முடைய ஆன்மாவும் உயிரும் வந்து நிற்கும். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் சொப்பனம் அப்படின்னு பேர். சொப்பனம்னா கனவு நிலை. கனவு நிலையில் 25 கழிவுகள் இருக்கும் நம்ம உடலில். 25 கழிவுகள் இயங்கும் கனவு நிலையை கூட நம்ம தூங்குவோம். கனவு உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கனவு வருது தெரியுமா? ஒரு சிலர் தூங்கும் போது கனவே வராது. கனவு வராத தூக்கம் மிக ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கனவு வருவதற்கு காரணங்கள் என்ன?
இதுவும் நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் வகையில் நமக்கு கிடைக்கும் ஒன்று கூறுகிறேன். என்னை யாராவது அடித்து விட்டால் நான் யார் யார் அடித்தேன் என்றால் திரும்பவும் நான் அதே போல அடி வாங்குவேன். ஏனென்றால் வினை நான் எப்படி அடித்தேனோ அதே போல் நானும் அடிக்கப்படுவேன். மற்றவர்கள் பேசி திட்டுவேன் அப்படின்னா அதே போல நானும் திட்டு வாங்கப்படுவேன். இதெல்லாம் வெளியில் நடைபெறக்கூடிய இந்த வினை வினை அதற்கு ஏற்ப எதிர்வினை. ஆனால் இந்த கனவு வருவதற்கும் ஒரு வினை உண்டு. இப்ப நான் வந்து ஒரு ஆள் வந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன அடிக்க முடியல. அவர் வந்து மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கா இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், அல்லது என்னை விட பதவியிலும் அதிகாரத்திலும் கூடினவராக இருக்கலாம். அவர் சொல்லி கொடுக்க என்னால் அடிக்க அவர் அவர் நான் வந்து திட்டவும் முடியல. அப்ப நான் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறேன், அவர் வந்து இந்த போகாமா பேசுறேன், எப்படி போகாமா இன்னைக்கு போகும்போது கீழே விழுகணும், இன்னைக்கு போகும்போது அவர் அப்படி நான் ஏதாவது தீங்கா நான் அப்படி நான் தீங்கா நினைத்தேன் என்றால் நான் மனதில் நினைக்கக்கூடிய அந்த தீய நினைப்புகள் எனக்கு எதிர்மறையாக கனவுகளாக வெளிப்படும் என்பது நம்முடைய சைவ நூல்கள் கூறும் உண்மை. ஏன்னா அப்படி நினைக்கக்கூடிய நினைப்புக்கு எதிர்வினை வேண்டும் இல்லையா? அடித்தால் அடி வாங்கலாம், திட்டுனா திட்டு வாங்கலாம். யாருக்கா பணத்தை கொடுத்தால் நமக்கும் அதே போல பண உதவிகள் திரும்ப கிடைக்கும். ஆனா மனசு மற்றவர்கள் நாம் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அந்த மாதிரி தீய கனவுகள் வரும். மற்றவர்கள் நல்லா இருக்கணும், அந்த போல அவன் நல்லா இருக்கணும், அவன் போல காய் நன்மையடி அப்படி மனசுக்குள்ள நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்ல கனவுகள் நமக்கு வரும். கனவும் ஒருவினையான எதிர்வினை. நாம் செய்யக்கூடிய பாவங்களும் நாம் செய்யக்கூடியது நமக்கு கனவாக திரும்ப வருது. மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் கனவாக நமக்கு திரும்ப வருகிறது. அப்ப அப்படி சொப்பன நிலை, அப்படி நாம் சொப்பன நிலை அந்த கனவு நிலையில் நம் இந்த நம்முடைய உயிர் சரியாக நம்முடைய கழுத்தில் நிற்கும். அதுக்கப்புறம் சுழித்தி, அதுக்கு அடுத்த நிலை வந்து சுழித்தி. இந்த கனவுகளும் இல்லாத ஒரு தூக்கம், கனவுகளும் இல்லாத ஒரு தூக்கம். அந்த தூக்கத்துக்கு வந்து சுழித்தி என்று சுழித்தி நிலை. அந்த நிலையில் நம்முடைய ஆன்மா நம்முடைய உயிர் சரியாக நம்முடைய நெஞ்சில் நிற்கும். நம்முடைய நெஞ்சில் கூட நம்ம நெஞ்சு கூட கருத்தான நெஞ்சில் நம்முடைய உயிரை நிற்கும். எப்பொழுது? கனவுகளும் இல்லாத நிலை ஆனா ஆழ்ந்த தூக்க நிலை. அதை நம்மால் உணர முடியும். அப்ப அதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். இது வந்து உணரக்கூடிய ஒரு நிலை. ஒரு சில உணரலாம், ஒரு சில உணர முடியாம போகும். ஆனா இந்த கனவு இந்த சுழித்த நிலை நம்ம தூங்குவோம், நல்லா தூங்குவோம் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கும். ஆனா அந்த தூக்கத்தில் கனவு வந்தாதான் கனவு வராது. அப்படிப்பட்ட தூக்கம் தான் மிக ஆழ்ந்த தூக்கம். அப்படிப்பட்ட தூக்கம் வாய்த்தவர்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு தன்னுடைய எண்ணங்களால் பாவம் செய்யாதவர்கள், தன்னுடைய எண்ணங்களால் தீங்கு செய்யாதவர்கள். அந்த சுழித்த நிலையில் நிற்கும். அதுக்கடுத்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயக்க நிலை. மயக்க நிலை, மயக்கம் அடைஞ்சிடுவோம், உடலில் எந்த இயக்கமும் எங்காது. அந்த ஆன்மாவும் பிராணன் அப்படிங்கிற காத்து, காத்திலேயே மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 வகையான காத்துகள் சொல்லுவாங்க. அதுல அந்த பிராணன் அப்படிங்கிற காத்து மட்டும் இயங்கும். அது வந்து மயக்க நிலை. மயக்க நிலையில் நம்முடைய ஆன்மா எங்க இருக்கு? சரியாக நம்முடைய வயிற்றுக்கொடி, அந்த தொப்புள் கொடி இருக்கு பாத்தீங்களா, தொப்புள் கொடி பக்கத்துல நம்முடைய ஆன்மா நிற்கும். அந்த நிலைக்கு துரியம் அப்படின்னு பேர். அந்த நிலைக்கு என்ன பேர்? துரிய நிலை என்று பேர். அது இறுதி நிலை. இறுதி நிலையில் பாத்தீங்கன்னா நம்முடைய உடலில் எதுவும் அந்த பிராணன் அப்படிங்கிற வாயும் நின்று போயிடும். அப்பொழுது நம்முடைய ஆன்மா எங்கு நிற்கும் என்றால் நம்முடைய மூலாதாரத்தில் நிற்கும். மூலாதாரத்தில் ஆன்மா நிற்கும். அதுக்குதான் துரிய நிலை என்றால் துரியா அந்த நிலைக்கு துரியா தனம் என்று பெயர். துரியா தனம் என்பது மூலாதாரத்தில் நம்முடைய ஆன்மா நிற்கக்கூடிய நிலை. இந்த இந்த நிலையெல்லாம் நீங்க இந்த பேரெல்லாம் நீங்க மறந்துங்க. சாக்கியம், சொப்பனம், துரியம், என்னென்ன கருவிகள் எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அவ்வளவையும் கூறுவதற்கு இந்த ஒரு அமர்வு நிச்சயமாக பத்தாது. நான் அனைத்து ஒரு முன்னேற்ற இந்த அமர்வில் தொடர்ந்து நான் வந்து கூறிக்கொண்டே வருகிறேன். சரிங்களா? அப்ப இந்த ஆன்மா சரியாக நிற்கக்கூடிய இடங்கள் இவை எல்லாம். இந்த சொப்பந்த சரியாக நெற்றி புட்டில் இருந்தால் சாக்கியம், தொண்டைக்குழியில் இருந்தால் சொப்பனம், சுழித்தில் அதாவது செஞ்சு கூட்டில் இருந்தால் அதுக்கு சுழித்தி, தொப்புள் குடி நம்முடைய வயிற்று பொருள் இருந்தால் அதுக்கு துரியம், நம்முடைய மூலாதாரத்தில் இருந்தால் அது துரியாதனம். நம்முடைய சமய நூல்களும் நம் முன்னோர்களும் இந்த ஆன்மாவை கீழிருந்து மேலாக எழுப்ப முயற்சி செய்வார்கள். பொதுவாக ஆன்மா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக இறங்கி மூலாதாரத்தின் வழியாக அந்த உயிரை திறந்து செய்யும். இது வந்து உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயம். ஒரு உதவி உடலில் இருந்து பொழுது இப்படி மேலிருந்து கீழே இப்படியா இல்லை உடலில் வந்து நம்முடைய
விழிப்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமா போகும், சொப்பன நிலை போகும், சுருக்கு இந்த சுருக்கு நிலை போகும். நாம் பார்க்கலாம் வீட்டில் வயதான பெரியவர்கள் இருந்தால் அந்த அந்த வயதான வயதான பெரியவர்களால் தன்னுடைய உடலில் தன்னுடைய எந்த ஒரு செயலும் செய்ய முடியாமல் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போகும். அத்து பேசிக்கொண்டிருப்பார்கள், அத்து பேச்சும் அவர்களுக்கு வந்து உலக பகலிலேயே கனவு காண ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வந்து அப்படியே அவர்களா புலம்ப ஆரம்பிப்பார்கள். அடுத்து அந்த அவர்கள் எந்த விதமான மயக்க நிலைக்கு செல்வார்கள். அத்து இறுதியாக மூலாதாரத்தின் வழியாக அவர்களுடைய உயிர் வந்து பிரிந்து வெளியில் செல்லும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த சமயம் மட்டும் என்னன்னா இந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுப்ப வேண்டும். அப்படி மேலெழுப்பக்கூடிய நிலைக்கு தான் இன்னைக்கு குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டலினி முறையில மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரை எழுப்பக்கூடிய செய்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து கயத்தா இந்த நெட்டி பொட்டில் வெட்டி நெட்டி பொட்டில் இருந்து கயத்தான் அதாவது சாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்டி பொட்டில் இருந்து சரியாக 12 அங்குலத்துக்கு மேல் நம்முடைய சிவன் அந்த இறை அப்படிங்கக்கூடிய அந்த நிலை உண்டு. அந்த நிலையை இது போய் அடைய வேண்டும். அப்படி அடைந்தவர்களுக்கு தான் சமாதி கட்ட வேண்டும் என்று நம்முடைய சமயத்தில் ஒரு வழக்கம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நீங்க பார்த்துருப்பீங்க அந்த குழந்தையோட தலையில உச்சத்தில கொஞ்சம் கொஞ்சம் இலகுவான பொடி, கொஞ்சம் சாஃப்டான பொடி இருக்கும். அந்த பொடி வந்து இலகாகும். அதே போல நாம் வந்து முக்தி அடையும் பொழுது சைவ சமய நூல்களை படித்து நன்கா அந்த இறை வழிபாட்டிலிருந்து முக்தி அடைஞ்சோம் அப்படின்னா நம்முடைய உடலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மா மேலெலும்பி 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 இந்த சாக்கியத்தில் நிறுத்தி அதிலிருந்து கடவுளின் இறை அந்த இறை சித்தத்தினால் நம்முடைய தலைப்பொடி அப்படியே ரொம்ப சாஃப்டாகி இலகுவாகி இந்த தலைப்பகுதி வெடித்து நம்முடைய ஆன்மா வெளியே வந்து மேல் மேலே இறைகு அந்த இறையுடன் அந்த ஆன்மா வந்து கலக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில குருகுலங்களில் அந்த குருமார்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்பொடி உடல் என்று சீடர்களே ஒரு கட்டையை வச்சு அடிச்சு உடைக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒரு சில இடங்களில் வெளியில் தெரியாம அதிகமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட விஷயங்கள். சைவ சித்தாந்தத்தில் நான் படித்து நான் கேட்ட விஷயங்களை மிக சுருக்கமாக கூறியதெல்லாம் அனைத்தும் முன்னுரை. இது வந்து மிகவும் சுருக்கமான விஷயம், இதுவே மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் இவையெல்லாம் தொடர்ந்து நாம் கேட்க பழக ஆரம்பித்தோமானால் நம்முடைய சமணர்களும் நம்முடைய சமண சமயம் நம்முடைய சைவ சமயம் எவ்வளவு மிக உயர்ந்த சமயம், இந்த சமயம் எவ்வளவு பெரிய விஷயங்களை மிக குறுகிய காலத்தில் சிறப்பாக கூறியுள்ளது என்பது நமக்கு புலப்படும். என்னுடைய சித்தறிவுக்கு எத்தியதை இந்த சிந்தனையில் நான் கூறியுள்ளேன். ஏதேனும் நிறை குறைகள் ஏதேனும் இருந்தால் மன்னித்தவர்கள், இதில் நிறைகள் இருந்தால் இவையெல்லாம் என்னை ஆட்கொண்ட அந்த ஈசன் எம்பெருமான் சிதம்பரம் நடராஜருக்கே இந்த நிறைகள் போய் சேரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி மேடம். ஐயா, தங்களின் உரை சைவ ஈடுபாடு கண்டு மிகவும் வியப்படுந்தோம். வாழ்க்கையின் தத்துவத்தை மிக அருமையாக உரையாற்றிய தங்களுக்கு அனைவரின் சார்பாகவும் சைவம் 100 குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இவ்வாறும் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிக அழகாக சைவ சித்தாந்தம் குறித்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியமைக்கு நன்றிகள் ஐயா. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். அடுத்த அமர்வுக்கான நிகழ்வு இது பகிரப்படும். நன்றி, வணக்கம். கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம்.